வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு, பித்த வகைகளை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பித்தங்களெல்லாம் சொன்னவர் தன்வந்திரி பகவான், அவரால் சொல்லப்பட்டது. ஏன் இந்த பித்தங்கள்லாம் பித்தத்தை பற்றியே நிறையா சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கலாம், நம்ம எந்த அச்சப்படாமல் இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்றைக்கி உணவு பழக்க வழக்கத்தில் நிறைய மாற்றங்கள் நம்ம உடலில், எந்த நேரத்தில் என்ன ஆகுது, எப்போ ஜுரம் வரும், எப்போ தலைவலி வரும், என்ன வியாதி வரும்னு யாருக்குமே தெரியல. அப்படி வரும்போது எல்லாருக்கும் ஜுரம் தலைவலி வர்றது உண்டு, சகஜம். வந்தால் ஒரு இரவுக்குள்ளே சரியாயிடணும். அந்த ஜுரமெல்லாம் கணக்கில் இல்லாத ஜுரங்கள், கணக்கில் இல்லாத தலைவலிகள், இப்படி தான். எப்போ இது நமக்கு நீடித்து போகோ நீடிக்குதோ அப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் வரும். அதனால் இந்த பித்தத்தை வந்து எச்சரிக்கையாக ஒரு முன் உஷாராக இருக்கலாம் நம்ம. அதுக்கு தான் இந்த பித்த வகைகள் பார்க்குறோம். சரிங்க, இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பித்தம் கரும் பித்தம். இந்த கரும் பித்தத்தை பற்றி பார்க்கும்போது நிறையா விஷயம் நமக்கு தெரிய வரும். மிக எளிமையாக தன்வந்திரி பகவான் சொன்னது போல் உங்கள் குறிப்பில் இது சொல்கிறப்படுறது. முதல்ல பார்த்திங்கன்னா மயக்க நிலை உண்டாகும். இந்த கரும் பித்தத்தினுடைய அடையாளங்கள், நடக்கும் போதும் மயக்கம் வரும். அதே பித்த நோய் இந்த கரும் பித்தம் உச்சத்தில் இருந்தால் தலை சுற்றி மயங்கி அப்படியே வீழ்ந்துருவாங்க. நம்ம பதறி அடிச்சுக்கிட்டு போய் என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு எதுவும் புரியாது. நம்மளால் முடிஞ்சது என்ன செய்வோம், உதவி தண்ணி எடுத்து முகத்தில் தெளித்து தண்ணி குடிக்க வைப்போம், இதுதான் வைத்தியம் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த நேரத்துக்கு அவசர உதவியாக செய்யக்கூடிய ஒரு, எல்லாரும் மனித அபிமானத்தோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம், தண்ணிக்கு மயங்காத நோய் கிடையாது அப்படின்னு ஒரு பகுதியே இருக்குது. அந்த அளவுக்கு தண்ணிக்கு முக்கியத்துவம். இந்த கரும் பித்தம் வந்து மயக்க நிலை கொடுக்கும், அதிகமான உடல் சோர்வு கொடுக்கும், கண்ணெல்லாம் செவந்து போயிடும், கண் பார்வையும் மங்களாக தெரியும். இதெல்லாம் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு. இதுவே முத்தி போன நிலை எப்படின்னா, சுத்தமாக தலை சுத்தல் வந்தால் எதுவுமே தெரியாது, அவங்க உட்காந்துருக்கிற வீடெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடும், அந்த அளவுக்கு தலை சுத்தல். இது மட்டும் இல்லாமல் நாக்கில் உணர்வு சுத்தமாக, எந்த உணவு சாப்பிட்டாலும் மூணில் ரெண்டு பாகம் அந்த சுவை தெரியாது, இதனுடைய செய்கை. இது மட்டும் இல்லாமல் வாந்தி வரும். நீங்கள் என்ன தான் வாயை பொத்திக்கிட்டு இருந்தாலும், நம்ம இருக்கிற இடம் எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக இந்த கரும் பித்தத்தினுடைய விசேஷ குணாதிசயம் வாந்தி. ஆனால் இந்த வாந்தி எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தலை சுத்தல் ஒரு 10 நிமிஷத்தில் சரி வரும், தெளிவடைவாங்க. அந்த வாந்தி எடுத்துகிட்ட பிறகு தண்ணி கொஞ்சோண்டு கொப்பளித்து துப்புன்னு சொல்லி தண்ணி கொடுத்து ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளர் தண்ணி குடித்தோம்னா இந்த கரும் பித்தம் சைலண்ட் ஆகிடும், மறுபடியும் எழுந்திரிச்சு வேலை பார்ப்பாங்க. இப்படி தான் இவங்களுடைய குணாதிசயம், இந்த கரும் பித்தத்துக்கு உண்டான குணாதிசயங்களும் அறிகுறிகளும் இருக்கும். இதே நேரத்தில் இன்னொரு விஷயம், தூக்கம் வந்து சுத்தமாக போயிடும். என்ன பகலெல்லாம் இவங்க கோழி தூங்கின மாதிரி தூங்கிடுவாங்க, இரவில் முயற்சிக்கினே இருப்பாங்க. ஒரு வியாதி வந்தால் இரவில் தான் அந்த வியாதியினுடைய அதிகமான ஆட்டம். ஆட்டம்னா அளவுக்கு மீறிய உபாதைகளும் நமக்கு கொடுக்குறதா, எல்லா வியாதிக்கும் அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தது கரும் பித்தம் பார்த்துருக்கோம். மேலே இன்னொரு பித்தம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.